மதுரையில் நடக்கும் அதிமுக மாநாட்டில் 15 லட்சம் பேர் பங்கேற்பர் என ஜெயக்குமார் சொன்னார். இந்த பொன்விழ எழுச்சி மாநாட்டை பொறுத்தவரையில் இந்திய திருகண்டமே, இந்திய துணைக்கண்டமே வந்து திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மகத்தான, இதுவரையில் வந்து தமிழ்நாடு கண்டதில்லை, இந்திய திருநாட்டில் கண்டதில்லை என்கின்ற வகையில் இந்த மாநாடு, அதாவது வீரவரத்தினுடைய பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற வேண்டும் என்ற வகையில் வந்து ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே பல்வேறு கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடான நடவடிக்கைகள், குறிப்பாக வந்து அந்த மதுரையை சுற்றி இருக்கின்ற 11 மாவட்டங்களில் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் சென்று ஒவ்வொரு அந்த ஆலோசனை கூட்டமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவே வந்து ஒரு குட்டி மாநாடு போல் அந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் அவ்வளோ எழுச்சியாக வந்து நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு கழக தொண்டர்கள் மத்தியிலே பொதுமக்களும் சரி அவரோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் வரணும் கண்டிப்பாக அந்த மாநாட்டுக்கு அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் நடந்த இந்த தலைமை கழகத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் தெரிவித்த அந்த கருத்தின்படி மொத்தம் வந்து 15 லட்சம் பேர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே 15 லட்சம் பேர் அங்கே வருகிற நிலையில் வந்து அங்கே அவர்களுக்கு உணவு வசதி, அதே போன்று சுகாதார வசதிகள் மற்றும் குடிக்க தண்ணீர், அதே போன்று பல்வேறு வகையான வசதிகள் எல்லாம் அவர்களுக்கு செய்து தரப்பட வேண்டும் என்ற வகையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனை கூட விமர்சனம் வந்து செய்தால் எங்களுடைய ஒரு கடுமையான ஆட்சேபனை, எங்களுடைய கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்பதில் தவறியது என்றைக்குமே தவறியது கிடையாது. அந்த வகையில் வந்து திரு அண்ணாமலைக்கே தெரியும், அதிமுக தொட்டா கெட்டான்றது தெரியும், அதனால் வந்து இந்த தலைப்பு அந்த அந்த ஒரு நிலை வந்து அண்ணாமலைக்கு தெரியன்றதுனால எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு விமர்சனங்கள் அதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அண்ணாமலையுடைய பொறுப்பு. எனவே அது செல்லூர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, எனவே யாராக இருந்தாலும் சரி, விமர்சனம் செய்வது நிச்சயமாக தவிர்க்கொள்ள மாட்டோம். அவர்ன்றதாக மட்டும் நான் விட்டுற முடியாது. ஆமாம், ஒரு ஹியூமரிஸ்டாக சொன்னேன் நான், அது அவர்ன்றதாக மட்டும் விட்டுற முடியாது. எனவே யாராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியில் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரை சரி, அது எங்கள் இருவரும் தலைவர்கள் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து விமர்சனம் செய்தால் எதிர் விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அந்த ஒரு நிலைமைக்கு திரு அண்ணாமலையை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்த மாட்டார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றினால் நிச்சயமாக அண்ணாமலைக்கு நல்லது.